வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவையில் நடைபெற்ற டிஜே நினைவு புகைப்பட போட்டியில் ஆயிரக்கணக்கான புகைப்படங்களில் சிறந்த படங்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது. கோவையில் டி ஜெயவர்தனலு நினைவு புகைப்பட போட்டி என்னும் தலைப்பில் நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியில் பல்லாயிரக்கணக்கான புகைப்படங்கள் கலந்து கொண்டன. இதில் சிறந்த புகைப்படங்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த போட்டியானது லட்சுமி மிஷின் ஒர்க் லிமிடெட் சார்பில் 8வது டி ஜெயவர்தனலு நினைவு புகைப்பட போட்டியாக நடைபெற்றது. இதில் வனவிலங்கு மற்றும் இயற்கை என இரு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 1402 போட்டியாளர்கள் கலந்து கொண்டு 6530 புகைப்படங்களை அனுப்பி வைத்துள்ளனர். இதில் சிங்கப்பூரைச் சேர்ந்த ஸ்டீவன் எஸ் புய் சங், மேற்கு வங்கத்தின் தீத்திமான் முகர்ஜி, உத்தரகாண்டின் அனுப்ஷா ஆகியோர் அடங்கிய நடுவர் குழு சிறந்த புகைப்படங்களை தேர்வு செய்தது. வனவிலங்கு பிரிவில் அமெரிக்காவைச் சேர்ந்த தாமஸ் ராஜனின் கடற்பறவை நீருக்குள் மீனை வேட்டையாடும் புகைப்படம் முதல் பரிசையும், இந்தியாவின் நாதன் விஸ்வநாத் கனோல்கரின் புலிக்கூட்டம் தண்ணீர் அருந்தும் புகைப்படம் இரண்டாம் பரிசையும் பெற்றனர். இயற்கை பிரிவில் பின்லாந்தைச் சேர்ந்த வால்டேரி முல்கை நெனின் பனிக்கால புகைப்படம் முதல் பரிசையும், மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த அமித் ராணேவின் ஒளி குறித்த புகைப்படம் இரண்டாம் பரிசையும் பெற்றனர். மேலும் இரு பிரிவிலும் சிறந்த தலா 10 புகைப்படங்கள் தேர்வு செய்யப்பட்டன. இதற்கான பரிசளிப்பு விழா அவினாசி சாலையில் உள்ள கஸ்தூரி சீனிவாசன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் லட்சுமி மிஷின் ஒர்க் லிமிடெட்டின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான சஞ்சய் ஜெயவர்தனலு கலந்து கொண்டு வெற்றி பெற்ற புகைப்பட கலைஞர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து புகைப்பட கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது. இந்த கண்காட்சியை ராஜலட்சுமி ஜெயவர்தனலு துவக்கி வைத்தார். இந்த கண்காட்சி வரும் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது.